காலியாகும் அதிமுக கூடாரம். மோடியை சந்தித்த தம்பிதுரை. தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக இடையே தொடர்ந்து சலசலப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அதிமுக எம்பி தம்பிதுரை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சந்திப்பு குறித்து சில யூகங்கள் கசிந்து வருகின்றன. வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து கூறுவதற்காக சிறப்பான பட்ஜெட்டுக்கு பிரதமர் மோடிக்கு வாழ்த்து தெரிவித்ததாக என இந்த சந்திப்புக்கான காரணத்தை சொன்னாலும் விஷயம் வேறு என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். அண்மை காலமாக தமிழ்நாடு பாஜகவில் இருந்து முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து வெளியேறி வருகின்றனர். குறிப்பாக பாஜகவின் ஐடி விங் தலைவர் சிடி நிர்மல்குமார், ஐடி விங் செயலாளர் திலீப் கண்ணன் என அடுத்தடுத்து நிர்வாகிகள் வெளியேறினர். அண்ணாமலையின் தலைமை அமர் பிரசாத் ரெட்டி, வார் ரூம். அதேபோல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னை ஜெயலலிதாவோடு ஒப்பிட்டு பேசியது உள்ளிட்ட பிரச்சினைகளை அனைவரும் சுட்டிக்காட்டியே வெளியேறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் பாஜகவினர் 4 பேர் எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டம் நடத்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. தமிழ்நாடு பாஜகவில் தொழில்நுட்ப பிரிவு மிகவும் வலுவாக காணப்பட்ட நிலையில் ஐடி விங் நிர்வாகிகள் மொத்தமாக அதிமுக பக்கம் சாய்ந்தனர். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் விரிசல் விழுந்துள்ளதா, 2024 மக்களவைத் தேர்தல் வரை கூட்டணி தாங்குமா என்று விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இந்த சூழலில் முன்னாள் மக்களவை துணை சபாநாயகரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான தம்பிதுரை பிரதமர் மோடியிடம் பேசியிருப்பது கவனம் பெற்று வருகிறது. கூட்டணி தொடர்பாக முக்கிய தகவலை எடப்பாடி பழனிசாமி தம்பிதுரை மூலம் பாஸ் செய்துள்ளாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிமுக பல ஆயிரம் வாக்குகளை இழந்ததாக செங்கோட்டையன் பேச அதிமுக பாஜக கூட்டணி தொடருமா என்று கேள்விகள் எழுந்தன. இருப்பினும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என்றே அதிமுக நிர்வாகிகள் கூறி வந்தனர். இதனிடையே பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா அதிமுக தலைவர்களை விமர்சிக்க கூடாது என்று பாஜகவினரை கண்டித்திருந்தார். இருப்பினும் பாஜக அதிமுக இடையே சுமூக உறவு இருக்கிறதா என்ற கேள்வி எழுந்தது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை அதிமுக எம்பி தம்பிதுரை சந்தித்துள்ளார். வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து கூறுவதற்காக சந்திப்பு நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அதிமுக வட்டாரத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரைக்கு இன்று பிறந்த நாள். எனவே பிரதமரை சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளார், வேறு அரசியல் ரீதியாக பேசவில்லை என்று கூறுகின்றனர். இவ்வாறு பல்வேறு யூகங்கள் எழுந்து வரும் நிலையில் இந்த சந்திப்பின் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும் என தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. கூட்டணியில் பிரச்சனை இருந்தால் இதுபோன்ற சந்திப்பு நிகழ்ந்திருக்காது எனவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகின்றனர்.